Hi friends, welcome to Jai Collections. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எரர் காயின் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 பார்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்ட் 1 மட்டுமாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டெக்னிக்கல் டேர்ம்லாம் புரியும். இதில் 5 விதமான எரர் பற்றி பார்க்க போகிறோம். லேமினேஷன் எரர், broad strike error, clipped error, breakage error, die cap error. முதல்ல நம்ம பார்க்க போகிறது லேமினேஷன் எரர். இந்த காயினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே இருக்க லேயரை பிச்சிட்ட மாதிரி இருக்கும். இதுதான் வந்து லேமினேஷன் எரர்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான எரர் எப்படி உருவாகுதுன்னா, காயினை அச்சடிக்கிற பிளாங்கோட குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான எரர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். பிளாங்க் தான் இந்தளவுக்கு டிஃபெக்டாக இருக்கணும் இல்லை. பிளான்செட் கட் பண்ணுற ஷீட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ கட்டிங் மிஷினில் அந்த பிளாங்க் கட் பண்ணுற இடத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த லேயர் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இந்த லேயர் பிச்சுட்டு போன இடத்துலேயே உங்களுக்கு டை வந்து ஸ்ட்ரைக் ஆகி காயின் வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ இந்த காயினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காயினோட இம்ப்ரெஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மேட் எரர்னு சொல்லுவோம், இது எரரே இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு சில காயினை கேட்டாங்கன்னா அது டேமேஜ்டு காயின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல வந்து அந்த இம்ப்ரெஷன் இருக்கணும். இதுதான் எரர். இந்த இம்ப்ரெஷன் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக வைட்டி எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எரர் கிடையாது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ப்ராட் ஸ்ட்ரைக் எரர். நான் முதல் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஆன்வில் டை, அதாவது கீழே இருக்க டையை சுற்றி உங்களுக்கு காலர் டைன்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அது ஸ்ப்ரிங் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ப்ரிங் கூட அட்டாச் ஆகிருக்க இந்த காலர் டை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டீரியலால் இதில் காயின் அடிக்கிற ஒரு காயின் கூட போய் அந்த காலர் டையில் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலர் டை ஒர்க் ஆகாது. இந்த காலர் டையோட வேலை என்னென்னா, ரெண்டு டையும் ஒன்றா சேரும்போது காயினை அழுத்தமாக பிடிச்சிக்கணும், இதான் இதோட வேலை. இந்த காலர் டை ஒர்க் ஆகாததுனால என்ன ஆகும்னா, காயின் நடுவில் இருக்கும் மேல் டை ஹேமர் டை ஸ்ட்ரைக் பண்ணும்போது காயின் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிரும். இதை தான் வந்து ப்ராட் ஸ்ட்ரைக்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக காயின் இருக்க வேண்டிய சைஸை விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் ப்ராட் ஸ்ட்ரைக் எரர். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கிளிப்டு எரர். கிளிப்டு எரரில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைட் கிளிப். பிளாங்க் கட் பண்ணும்போது ஷீட்டோட ஓரத்தில் கட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் இது ஸ்ட்ரைட் கிளிப். நான் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கர்வ்டு கிளிப். இந்த காயினை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி காயின் இல்லை. அது எதனாலனா, ஏற்கனவே ஒரு பிளாங்க் கட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்திலே வந்து இன்னொரு பிளாங்க்கும் கட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் இதில் பாதி காயின் இருக்கும், பாதி காயின் இருக்காது. இந்த மாதிரியான எரர் எப்படி உருவாகுதுன்னா, காயின் அந்த ஷேப்பில் கட் பண்ணுற மிஷினோட ஸ்பீடும் பிளாங்க் கட் பண்ண வேண்டிய மெட்டலோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடாக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேகமாகவோ ஒன்று கம்மியாகவோ இருந்தால் இந்த மாதிரியான எரர் உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்தது பார்க்க போகிறது மல்டிபிள் கர்வ்டு கிளிப். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு காயினை கட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிளாங்க்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 பிளாங்கை கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அட் ஏ டைமில். அதனால தான் இந்த மாதிரியான எரர் உருவாகுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ராக்டு கிளிப் எரர்னு சொல்லுவோம். அதாவது மெட்டலோட பிளாங்க்கு கட் பண்ணுற ஷீட்டோட கடைசி பகுதி தான் இந்த ராக்டு கிளிப். பெரும்பாலும் இந்த மாதிரியான ராக்டு கிளிப் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இல்லாமல் தான் இருக்கும். உங்களை பார்த்தா தெரியும், ஏதோ கடிச்சு வச்சுட்ட மாதிரி இருக்கும், ஆனால் புட்டு எடுத்துகிட்ட மாதிரி இருக்கும். இது வந்து ஷீட்டோட கடைசி எண்டிங். அது இந்த எண்டிங்கில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் வந்து ராக்டு கிளிப்புன்னு சொல்லுவோம். 4வதாக இருக்கிறது பிராக்கேஜ் எரர். இதை மிரர் பிராக்கேஜ்னு சொல்லலாம். இதில் அப்வர்ஸ் பிராக்கேஜ், ரிவர்ஸ் பிராக்கேஜ்னு இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காயினோட டைல் பகுதியை 1ன்னு வச்சுக்கோம், ஹெட் பகுதியை 2ன்னு வச்சுக்கோம். இப்போ டைலையும் பார்த்திங்கன்னா டைல் பகுதியை 1, ஹெட் பகுதியை 2ன்னு வச்சுக்கோம். முதல்ல ஒரு காயின் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆன காயின் டையை விட்டு வெளியே போகாமல் உள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டையில் இருக்கிறது மேலே 1ஆம் நம்பர் டை, கீழே காயினில் இருக்கிறது 1ஆம் நம்பர் காயின் தான் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு பிளாங்க் நடுவில் வருதுன்னா, இப்போ மேலே இருக்க டையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் சைடு ஸ்ட்ரைக் ஆகிடும். கீழே இருக்க காயின் வந்து பார்த்திங்கன்னா டை மாதிரி ஆக்ட் ஆகி, இதில் ஆக்சுவலாக மிரர் இமேஜ் மாதிரி அப்படியே இந்த டையில் இருக்கிறத அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த காயின் மேலே இருக்கிறத இந்த பிளாங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு மிரர் எரர்னு சொல்கிறது, அப்படின்னா பிராக்கேஜ் எரர்னு சொல்கிறது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டை கேப் எரர். இந்த எரரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கேப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நார்மலாக இந்த மாதிரியும் இருக்கலாம், எப்படின்னா ஒரு பாட்டில் கேப் மாதிரியும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கும் இந்த எரர். இந்த எரர் எப்படி உருவாகுதுன்னா, காயின் அச்சடிக்கும் போது டைலே வந்து காயின் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு மெட்டல் வந்து காயினோட டையை விலகி வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரியான எரர் உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயங்கள் மற்றும் பணத்தால் பற்றி தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.